ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவரை நமக்கு அறிமுகப்படுத்தும் போது அவர் போதகர் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். பரிசுத்தாவியானவர் நமக்கு பிதானா யாரு, குமாரன்னா யாரு, சத்தியம்னா என்ன, நீதினா என்ன அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் பரிசுத்தாவியானவர் கற்றுக் கொடுக்குற அந்த பாடம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு லாங் ப்ராசஸ் பிரியமானவர்கள். நம்ம கடைசி நம்ம இந்த பூமியில் வாழ்கிற கடைசி நாள் வரைக்கும் அந்த பாடம் நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவர் ஒரு டைம் டேபிள் வச்சுருக்கிறாரு, அந்த டைம் டேபிள் படி தான் நமக்கு அவர் கற்றுக் கொடுக்குறாரு. அதை வந்து நம்ம வந்து இப்போ கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் கற்றுக்கிறாங்கள ஃபாஸ்ட் ட்ராக்கில், அந்த மாதிரி அதை நம்ம ஃபாஸ்ட் ட்ராக்கில் கற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறாரோ அதை நம்முடைய வாழ்நாளில் அழகாக கற்றுக் கொடுத்து முடிச்சுட்டு போயிடுவார். ஸோ அது ஒரு பக்கம். ஆனால் நம்ம இந்த இடைப்பட்ட காலங்களில் நமக்கு இன்னொரு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. அந்த சேலஞ்சு என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு பரிசுத்தாவியானவர் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக கொடுத்தாரோ அதே போல் நமக்கு இன்னொரு ஒரு பொக்கிஷத்தையும் தேவன் கொடுத்துருக்கிறார். அது என்ன அப்படின்னா வேத புத்தகம். ஆனால் அதில் தான் ஒரு சிக்கலும் இருக்குது. அந்த சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த சிக்கல் வேதத்தில் கிடையாது, நம்மக்கிட்ட இருக்குது பிரியமானவர்கள். என்ன அப்படின்னா, வேதாகமம் என்பது பல்வேறு காலச்சூழல்களில் வாழ்ந்த வெவ்வேறு மத சூழலில், வெவ்வேறு பொருளாதார சூழலில், வெவ்வேறு அரசியல் சூழலில் வாழ்ந்த மக்களுக்கு எழுதப்பட்டது பிரியமானவர்களே. ஸோ அதை அந்த கான்டெக்ஸ்ட் படி வாசித்தா தான் அந்த வசனத்தில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியும். இல்லைன்னா அதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குது பிரியமானவர்களே. ஸோ இன்றைக்கி நிறையா உபதேச குளறுபடிகள் ஏன் இருக்குது அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அதை வித்தியாசமாக புரிஞ்சுக்கிறது தான் அதுக்கு காரணம், சரிங்களா? இப்போது வசனம் வந்து நமக்கு வந்து ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெளிவாக தெரியணும்னா, அந்த காலச்சூழல் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்போ நிலவின அரசியல் சூழல் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், கலாச்சார சூழல் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அப்போ அந்த இஸ்ரேல் மக்களை சுற்றி வாழ்ந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள் என்னங்கிறத எல்லாத்தையும் தெரிஞ்சால் தான் நமக்கு அந்த வசனம் தெளிவாக தெரியும், சரிங்களா? இதெல்லாம் தெரியணும்னா நம்ம பைபிள் காலேஜ் போகணும் எல்லோரும். ஸோ நம்ம எல்லோரும் பைபிள் காலேஜ் போகிறது சாத்தியமா அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது. இதில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா, வேதாகமம் எழுதப்பட்ட மொழிகள், சரிங்களா, அது வந்து அந்த ஹீப்ருவில் பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது, கிரீக் அண்ட் அரமைக்கில் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. நமக்கு இந்த மூணு மொழிகளும் நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் இன்னும் நம்ம பெர்ஃபெக்டாக புரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? நம்ம எல்லாருமே மொழிபெயர்ப்பை தான் வாசித்துட்ருக்கோம். எல்லா மொழிபெயர்ப்புகளிலுமே ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும், சரிங்களா? ஸோ அதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது பிரியமான. இதனால தான் நம்ம என்ன நம்முடைய சூழல் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய நிர்பந்தம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு கண்ணாடியை போட்டுட்டு தான் பைபிளை வாசிச்சாக வேண்டிய சூழல் இருக்கும் பிரியமானவர்களே. ஸோ நம்ம எப்படிப்பட்ட கண்ணாடியை போடுறோன்னா, அவங்கவுங்க சபைகள் கொடுத்த கண்ணாடி, அவங்கவுங்க சர்ச்சில் இருக்க உபதேசம் கொடுத்த கண்ணாடியை தான் நம்ம போட்டுக்கிட்டு நம்ம பைபிளை வாசிக்கிறோம், சரிங்களா? ஸோ நம்ம என்ன வாசிக்கிறோமோ அதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான நூற்றுக்கணக்கான வசனங்கள் பைபிளில் இருக்குது. நீங்கள் என்ன கண்ணாடியை போட்டு படித்தாலும் நீங்கள் படிக்கிறது தான் சரி, நீங்கள் நம்புறது தான் சரின்னு உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு பைபிளில் நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்குது. அதனால தான் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, தான் நம்புறது தான் சரி அப்படின்னு அதில் வந்து ஸ்ட்ராங் ஆகி அடுத்தவங்களை என்ன பண்ணுறாங்க, குற்றப்படுத்துகிறாங்க. உங்களுடைய பிலீஃப் தப்பு, எங்களோட பிலீஃப் தான் சரி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து உபதேச சர்ச்சைகள், உபதேச மாறுபாடுகள், நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இன்னைக்கு போயிட்டே இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் பிரியமானவர்களே. ஸோ நமக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது. என்ன நிர்பந்தம்னா, ஏதோ ஒரு கண்ணாடியை போட்டு தான் வாசிக்கிற சூழலில் நம்ம இருக்கிறோம். சிலர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுகிறதா நினச்சிட்டு சொல்லுவாங்க, நானே அப்படி சொல்லியிருக்கேன், நான் பரிசுத்தாவியானவர் கொடுக்குற கண்ணாடியை போட்டு நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, பரிசுத்தாவியானவர் கொடுக்குற கண்ணாடி எது, அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ பரிசுத்தாவியானவர் கொடுக்குற கண்ணாடி என்னன்னு நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் பைபிளை தான் தேடணும் இல்லையா? அந்த இதை நீங்கள் எந்த கண்ணாடியை போட்டு தேடுவீங்க, சரிங்களா? ஸோ இப்படிலாம் நிறையா சிக்கல் இருக்குது பிரியமானவர்களே. ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கண்ணாடியை போட்டு தான் பைபிளை வாசிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கோம் பிரியமானவர்களே. இது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் எந்த கண்ணாடியை போட்டு வாசிக்கிறது, எது இருக்கிறதுலே பெஸ்ட் கண்ணாடி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம செய்தியில் பார்க்க போகிறோம். ஓவரால் பைபிள் என்ன சொல்லுது, பைபிளோட சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட சரியான கண்ணாடியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பிரியமானவர்களே. ஸோ அப்படின்னா நம்ம ஓவரால் பைபிள் என்ன சொல்லுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அந்த வேலையை நமக்கு கொடுக்காம அது ஆண்டவரே அழகாக செஞ்சிட்டார். என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த பைபிளை ரெண்டே வார்த்தையில் சுருக்கிட்டார் பிரியமானவர்களே. முதலாவது தேவன் இடத்துல முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு நம்ம தேவன் இடத்துல அன்பு கூற வேண்டும். அடுத்த கற்பனை என்ன அப்படின்னா, நாம் நம்ம நேசிக்கிறது போல் நம்ம இடத்துல நாம் அன்பு கூறுறது மாதிரி அடுத்தவங்ககிட்டையும் அன்பு கூறணும். ஸோ அந்த ஒட்டுமொத்த பைபிளை ரெண்டே வார்த்தையில் சுருக்கினா, அந்த ரெண்டே வார்த்தையில் ஒரே ஒரு விஷயம் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா, லவ், அன்பு பிரியமானவர்களே. ஸோ அப்போ அந்த அன்புங்கிறது தான் ஒட்டுமொத்த பைபிளோட ஒட்டுமொத்த சாராம்சமாக இருக்குது.
ஸோ அப்போ அந்த கண்ணாடி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய கண்ணாடி என்ன அப்படின்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை வச்சு நம்ம வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தோம்னா பைபிள் நமக்கு கரெக்டாக புரியுங்க, சரியாக நமக்கு பைபிள் புரியும். ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு கான்டெக்ஸ்டில் ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஆண்டவர் என்ன செய்ய வர்றாருன்னு நமக்கு தெளிவாக புரியும். சரிங்களா, தேவன் அன்புள்ளவர். சரிங்களா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இதுதான் நாம் போட வேண்டிய சரியான கண்ணாடி. பிரியமங்களே, அந்த கண்ணாடியை போட்டு படித்தீங்கன்னா நாம் கற்றுக்கொள்கிற விஷயங்களும் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயங்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பிரியமானவர்களே, காட் பிளஸ் யூ.